ஹாய், வணக்கம். வெல்கம் டு செண்பகா சமையல். நாம் இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, காட்டு நெல்லிக்காய் 3/4 கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கேன். 1/2 கிலோ இஞ்சி தோல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு 3 முழு பூடு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வெந்தயமும் ஜீரகமும் வெறும் வாணலியில் வறுத்து பொடித்தது, 3 ஸ்பூன் கடுகு வெறும் வாணலியில் வறுத்து பொடித்தது, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்காக, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கப் நல்லெண்ணெய், 1 கப் வினிகர், தேவையான அளவு உப்பு. அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். தண்ணி சூடாயாச்சு. நாம் நெல்லிக்காயை வேக வைக்கலாம். தண்ணி ஒன்றும் விடக்கூடாது. இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். வேகட்டும், நெல்லிக்காய் வேகட்டும். நாம் இப்போ இந்த இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் அரைச்சிட்டு வரலாம். இஞ்சியை இந்த அளவுக்கு நறுக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இஞ்சியில் தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு அரைச்சி விடணும். இனி வெள்ளைப்பூடை போட்டு அரைக்கலாம். வெள்ளைப்பூடு போட்டு அரைக்கலாம். இதுலேயும் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இந்த அளவுக்கு வெள்ளைப்பூண்டை பரபரப்பாக திரிச்சு விடணும். இப்போ நம்ம நெல்லிக்காய் வெந்தாச்சான்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் வெந்தாச்சு. நான் இப்படி வெடித்து வந்திருக்கு. இனி நெல்லிக்காய் கொஞ்சம் ஆறுன பின்னாடி இந்த பிரித்து எடுக்கலாம். உள்ளுள்ள விதையை தனியாக எடுத்துடணும். இப்போ நம்ம அடுப்பு அணைக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாயாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெய் இதில் விடலாம். 1 கப் நல்லெண்ணெய் விடணும். எண்ணெய் சூடாயாச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்க்கலாம். இது கூட 1 ஸ்பூன் காயப்பொடி. தீய மிதமாக வைங்க. நாம் பொடிச்சு வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்க்கலாம். இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது கூட இந்த மஞ்சள் தூள் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம இதில் நெல்லிக்காயை சேர்க்கலாம். நெல்லிக்காயில் விதையெல்லாம் எடுத்து இப்படி வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடணும். வெந்தயம் ஜீரகம் பொடித்தது, கடுகு பொடித்தது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூளை சேர்க்கலாம். மிளகாய்த்தூளை போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போன பின்னாடி உடனே அடுப்பை அணைச்சிடணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தா மிளகாய்த்தூள் கருத்துரும். இப்போ நம்ம இதில் வினிகரை சேர்க்கலாம். நமக்கு இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. அடுப்பு அணைச்சிட்டு இதை இறக்கலாம். அடுப்பு அணைச்சிட்டு இதை உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றக்கூடாது. 1-2 மணி நேரம் அப்படியே வைங்க.
நெல்லிக்காயில் உப்பு ஏற்ற பின்னாடி அது உப்பு காணுமான்னு பார்த்துக்கிட்டு காணாட்டா திருப்பி உப்பு போட்டு அதில் சேர்த்துக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றலாம். இது அப்படி கொஞ்ச நேரம் இருக்கட்டு. நமக்கு இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகியாச்சு. இதில் இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்துருக்கிறதுனால வயிற்றுக்கு நல்லது, நல்ல செரிமானம் ஆகும். எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.